எத்தனையோ வாசல்களிலே நீங்கள் நின்றிருக்கக்கூடும். மரண வாசல்களிலிருந்து சியோன் வாசலுக்கு வருகின்ற ஒரு சாட்சி பிரியமானவர்களே. எனக்கு பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சங்கீதத்திலும் பாடல்கள் மாத்திரமல்ல, ஜபம் மாத்திரமல்ல, பல ஆசீர்வாதமான வாக்குதத்தங்கள் பொதிந்து வைத்திருக்கின்றதை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, அப்படித்தான் சங்கீதம் 9 கூட. சங்கீதம் 9 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது, முதலாவது தாவீதுக்கு தன்னுடைய சத்துருக்கள் மீது வெற்றி, அதற்கு பிறகு எளிமையானவர்களை, சிறுமைப்பட்டவர்களை புழுதியிலிருந்து தூக்குகின்ற ஆண்டவர் என்று சொல்லி 13 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு என்று சொல்லி, மரண வாசல்களிலிருந்து சியோன் வாசலுக்கு வருகின்ற ஒரு சாட்சி. பிரியமானவர்களே, எத்தனையோ வாசல்களிலே நீங்கள் நின்றிருக்கக்கூடும், ஆனால் மரண வாசலிலே நின்றிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த வாசலின் பயம், அந்த வாசலின் வாசம் உங்களுக்கு தெரியும். நான் நின்றிருக்கிறேன் பிரியமானவர்களே, அந்த மரண வாசல், அடுத்த ஸ்டெப், நோ மோர், ஹீ இஸ் ரெஸ்டிங் இன் பீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரண வாசல், நம்பிக்கையை இழந்து கைவிடப்பட்ட நிலைமையிலே, பலன் இழந்து ஒன்றுமே நம்மிடத்திலே இல்லை, இனி எல்லாம் அவரே என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் தூக்கிவிடுகின்றவராய் இருக்கின்றார். 2007 வருஷத்துல அந்த இடத்துல இருந்தேன். சில நேரங்கள்ல நமக்கு தெரியாமலே அந்த இடத்திற்கு போயிருக்க கூடும், நமக்கு எதிர்க்க வரக்கூடிய வாகனம் நம்மை மோதி தள்ளி இருக்கக்கூடும். நாம பிரயாணம் பண்ணும் பொழுது எத்தனையோ மரண வாசல்களை தாண்டி சென்றிருக்க கூடும், சிகிச்சை நேரங்களிலே மரண வாசல்களை நாம் கடந்து சென்றிருக்க கூடும், கோவிட் பெருந்தொற்றினாலே மூச்சு திணறும் போது அந்த மரண வாசல்களிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், அந்த இடத்திற்கு போனவர்களுக்கு தெரியும், அவர்கள் இன்று சியோன் வாசல்களிலே நின்று சாட்சி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே 18 வசனத்தை பார்க்கும்பொழுது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி, எளியவன் மறக்கப்படுவதில்லை, சிறியவன் வைத்திருக்கிற நம்பிக்கை கெட்டு போவதில்லை, அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஆண்டவர் அழகாய் இன்று, ஆண்டவரே நான் எளியவன் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னைக்கும் மறக்கப்படுவதில்லை, கண்ணின் மணியைப் போல நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி, சிறுமையான நம்மை சிறுமைப்படுத்தின நேரங்களிலே இவன் வேணாம், இவன் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏளனமாக யாரெல்லாம் ட்ரீட் பண்ணாங்களோ அந்த நேரத்தில் நாம் ஒரு நம்பிக்கை வச்சோம் பாருங்கள், அந்த நம்பிக்கை என்றென்றைக்கும் கெட்டு போவதில்லை. ஏனென்றால் மரண வாசல்களிலிருந்து தூக்கி எடுக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த ஒரு நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்குவோம். Good morning.